இந்த ரோட்ல 27 வருஷமா இருக்குறோம். பிறந்ததுல இருந்தே இங்க தான் இருக்குறோம். இந்த வீடு நீங்க எழுதி குத்திட்டீங்களா? நீங்க எழுதி குத்து ஒரு வருஷம் ஆகுது. வருஷம் வருஷம் ஃபீல் பண்ணி தான் இருக்கிறோம். நாங்களும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். கவர்மெண்ட்லேயும் போய் எழுதி கொடுத்தோம். எங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஆனா எப்படி எங்க இருந்தீங்க இந்த மலையெல்லாம்? அங்க இங்க இல்லாம ஆழத்து கீழே சேர போட்டுதானே உட்காருவோம். படுக்க முடியாது, விடிய விடிய உட்காந்துட்டு இருக்கணும். தூங்க முடியாது. எப்ப தண்ணி வர கீழே பார்த்தா தண்ணி வந்துருமோ அப்படின்ற பயம். இந்த மாதிரி எத்தனை பேருக்கா இங்க இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? உங்களுக்கு தெரிஞ்சு 10 குடும்பம் இருக்கிறோம். இந்த இடத்துல 10 குடும்பமும் இந்த கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கோம். என் பேர் வகிதா. நான் இந்த ரோட்ல 27 வருஷமா இருக்கிறோம். பிறந்ததுல இருந்தே இங்க தான் இருக்கிறோம். நிம்மதியா தூங்க முடியல. இந்த ரோட்ல குடிகாரம் தொல்லை ரொம்ப ஓவரா இருக்குது. பொம்பளை பசங்க பசங்களை வச்சு நீ நிம்மதியாக இருக்க முடியல. போகிற வரவெல்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பான். மழை நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூங்க முடியல. ஒரு வீடுன்னு இருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ரொம்ப வருஷமாக இதை தான் கஷ்டப்படுறோம். இந்த வீடு நீங்களா எழுதி குத்துட்டீங்களா? நீங்கள் எழுதி குத்து ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் ஆகுதா? நீங்களா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வருஷம் வருஷம் ஃபீல் பண்ணி தான் இருக்கிறோம். நாங்களும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். கவர்மெண்ட்லேயும் போய் எழுதி கொடுத்தோம். எங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. கேட்டால் என்கொயரி வருவாங்க என்கொயரி வருவாங்க இதே தான் சொல்லிட்டுருக்குறாங்க. 4-5 இடத்துல கொடுத்த அம்மா இருக்கும் போதும் கொடுத்துட்டோம். இப்போ இவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். என்கொயரி வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுமாதிரிதான் தெரிய வருவாங்களா என்னன்னு. எப்படிக்கா இப்போ மழை? இப்போ ஒரு 3 நாளாக ஒரு மழை சம மழை பெய்யுது. இப்போ இன்னைக்கு எதுவும் மழை இல்லை. ஆனால் எப்படி எங்கே இருந்தீங்க இந்த மழையெல்லாம்? அங்கே இங்கே இல்லாமல் காலத்து கீழே சேரை போட்டுருந்தோம்னா உட்காருவோம். படுக்க முடியாது, விடிய விடிய உட்காந்துட்டு இருக்கணும். தூங்க முடியாது. எப்போ தண்ணி வர கீழே பார்த்தா தண்ணி வந்துடுமோ அப்படின்ற பயம். அப்புறம் இருக்கிறதெல்லாம் நினைச்சிச்சுன்னா மழையில் அதிகம் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுவேன். அதனாலே உட்காந்துட்டே இருப்போம். விடிய விடிய விரிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்குறேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கா இங்கே இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? உங்களுக்கு தெரிஞ்சு 10 குடும்பம் இருக்கிறோம். இந்த இடத்துல 10 குடும்பமும் இந்த கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கோம். யாருமே இந்த ஒரு ஸ்டெப் எடுக்கவே இல்லையா? 10 ஃபேமிலியும் போய் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் யார் யார்கிட்ட மனு கொடுமோ எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டோம். ஆனால் கேட்கறதுக்கெல்லாம் என்கொயரி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மழை நேரத்துல தான் கஷ்டப்படுவோம். மழை வந்துச்சுனாலே ஒரு பயம் வந்துடும். எங்கே போகிறது, எப்படி இருக்கிறது, எங்கே போய் படுக்கிறது. துணி இருந்துச்சுன்னா துணி போகிறதுக்கு துணி வேணும்ல, அதுக்கெல்லாம் யோசிக்கிறது. மழை நேரத்தில் தான் பயப்படுறது. இங்கே நீங்கள் சமைக்கிறதுலாம் இல்லையா? அதெல்லாம் பண்ண முடியாது. சமைக்கிறதில்ல. நான் சமைச்சா போக வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனாலே சமைக்கிறதே கிடையாது. ஹோட்டல் தான். சாமிலாம் கும்பிடுறீங்க, சாமி படம்லாம் வச்சுக்கிறீங்க. அந்த மஞ்சள் நீங்கள் என்ன தான் கட்டிடுறீங்க கடவுள்கிட்ட? கடவுள்கிட்ட என்னென்னா கேட்க முடியும். கஷ்டம் வரும்போது தான் கடவுள்கிட்டே போகிறோம். டெய்லியும் தான் கேட்டுட்ருக்குறோம். ஒன்றும் நடக்கிறதில்ல. எல்லாருக்கிட்டே சொல்லி சொல்லி வாய்தான் வலிச்சிருச்சு. வருவாங்க, 4 பேர் வராங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்றாங்க. பேட்டி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் எதுவுமே பண்ணதில்லை. மறுநாளே எங்களுக்கு தான் பிரச்சனை வந்து பேட்டி கொடுக்குறோம். நீங்கள் என்னக்கா படிச்சிருக்கீங்க? +2. இப்போ +2லாம் படிக்கும்போது நீங்கள் எப்படிக்கா இங்கே இருந்தீங்க? அதான் அம்மா நீங்கள் அப்போ இருப்பீங்க வயசு? எல்லாருமே இங்கே தான். அப்போ அப்படியே லைனாக தான் இருந்தோம். ஃபேமிலியோட அந்த 10 ஃபேமிலி இந்த ரோட்டில் தான் இருந்தோம். லைனாக இங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு கிளம்பி இப்படி தான் போகிறது. அதேமாதிரி தான் வந்து உட்காந்துக்கிறோம். ஆனால் இப்போ இங்கே தூங்குறது கூட உங்களுக்கு பிரச்சனை? நைட்டு தான் அந்த குடிகாரங்க குடிச்சு வரும். நைட்டில் தான் பயமே இருக்கும். திடீர்னு போலீஸ் வந்துச்சுன்னா அவங்க மிரட்டி அனுப்புவாங்க. இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராத பட்சத்து நம்ம பயந்து தான் படுவோம். யார் வந்து தலைமட்டில் நிற்பான், காலாண்ட நிற்பான்னு தெரியாது. போலீஸ் ரவுண்ட்ஸ் இருக்கிறாங்க எனி டைம். அந்த இடத்துல எப்பவுமே இருப்பாங்க. அதனால கொஞ்சம் பயம் இல்லை. என்னாலும் ஃபீல் பண்ணி அம்மா கிட்ட உட்காந்து பேசுறீங்க. என்னம்மா நம்மளுக்கு ஒரு வீடு இல்லையம்மா கேட்டுருக்குற அவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்டுக்கிறேன்னா எங்கெங்கேயோ ஊரை விட்டு வந்தவங்களுக்குலாம் சொந்த வீடு இருக்குது. இங்கே சென்னையிலேயே பிறந்து நீ வீடு இல்லாமல் இருக்கிறியே அப்படின்னு கேட்டுக்கிறோம். உஷாராக இல்லை அவங்க, அவ்வளோதான். ஒன்றும் சொல்லுங்க. உங்களுக்கு எப்போக்கா கரெக்டாக கல்யாணம் ஆச்சு? எனக்கு லாக்டவுனில் தான் கல்யாணம். 8 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு.
எவ்வளோ பிரச்சனையாச்சு, அந்த ரோட்டில் இருக்கிற பொண்ணு வேண்டான்ட்டு, ஆனால் எனக்கு அவள் தான் வேணும், அவள் கூட தான் இருப்பேன்னு இன்ன வரைக்கும் என் கூட கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். அவங்க வீட்டில் எனக்கும் சொல்லியா என் கூட வந்துரு உங்க ஒய்ஃப் பொண்டாட்டி அந்த மாதிரி? அவங்க அந்த மாதிரி சொன்னது இல்லை, அவங்களும் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இப்போ இந்த குழந்தை வளர்த்துக்கா, அதுக்கு படிப்பு அதெல்லாம் எப்படிக்கா ஸ்கூல் போகுது? நீங்கள் தான் சொன்னீங்களே கடவுள்கிட்ட வேண்டீங்களே, அதை தான் வேண்டிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு விடிவுகளை பிறக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.